செப்டம்பர் 8 வியாழக்கிழமையன்று அவளுக்கு திருமணம் நடப்பதாக இருந்தது. வீட்டில் எல்லோரும் பிரான்சினாவை மனக்கோலத்தில் பார்க்க ஆசையாக இருந்தார்கள். ஆகஸ்ட் 31 ஆசிரியை பிரான்சினாவுக்கு பள்ளிக்கூடத்தில் கடைசி வேலை நாள். பள்ளியில் எல்லோரிடமும் சொல்லிவிட்டு சம்பளம் வாங்கிவிட்டு வரலாம் என்றுதான் போனாள். பக்தி மிகுந்த அவள் பள்ளி வளாகத்தில் உள்ள தேவாலயத்தில் உலகாடிட்டு கடவுளை வேண்டினாள். விழிமூடி வேண்டுதலில் வைத்திருந்த பிரான்சினாவை பின்தொடர்ந்து சென்ற கீரன் ஜோஸ் போம்ஸ் அவளை அறிவாளால் வெட்டி கொன்றார். ஒரு வருஷமாய் கெஞ்சியும் கேட்டும் வேண்டாம் என்றவள் வேறொரு வாழ்வை தேடுவதை பொறுக்காமல் கீகன் இந்த மாபாதகத்தை செய்தான். கீகனும் தூக்கில் தொங்கி தன் உயிரை மாய்த்து கொண்டான். ஏன் இந்த கொலை வெறி இல்லை என்பதற்கு பழகிக்கொள்ள